ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தெங்காசி மக்களா? ஆமாங்க, இது வந்து நம்மளுடைய பிரைடல் மெஹந்தி தாங்க. இந்த மந்தில் நான் போட்ட எல்லா மெஹந்தியும் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன். இது நம்ம பவர் சத்திரத்தில் உள்ளவங்க தாங்க நம்ம கடைக்கு வந்து மெஹந்தி போட்டுட்டு போனாங்க. இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் நிறைஞ்சாப்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த பிரைட் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்குளங்க. நீங்கள் ஆலங்குளம் மக்களாக கண்டிப்பாக இந்த டிசைன் நீங்கள் பாருங்கள். இது ஆலங்குளத்தில் உள்ள பொண்ணுக்கு தாங்க போட்டிருந்தோம். அந்த பொண்ணு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு நல்ல கை நிறைஞ்சாப்பில் இருக்கணும், நீங்கள் அந்த மாதிரி டிசைன் போட்டாங்க. மெயினாக என்னோடய ஹஸ்பண்ட் நேமும் என்னோடய நேமும் இருக்கிற மாதிரி சேர்க்குற மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. போட்டு முடித்தோடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பிரைட் பார்க்க போகிறது எங்கே தெரியுமா? நம்ம தெங்காசிக்கு தாங்க. ஆமாங்க, தெங்காசியில் உள்ள பிரைட் தான் நம்மளுக்கு புக் பண்ணித்தாங்க. அது எப்படி டிசைன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களே டிசைன் வந்து இன்ஸ்டா பேஜ்லேருந்து ஒரு இதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுடைய வெட்டிங் டேட் இருக்குல்ல, அதுவும் அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய லெட்டரும் இவங்களுடைய லெட்டரும் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது அவங்க மைண்ட் விட்டாக டிசைன் போடுங்க, ஆனால் கை நல்லா நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் போட்டு முடித்தோடனே அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியில் ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க, பாருங்கள் இம்மா அழகாக போட்டிருக்கியே அப்படின்னாங்க. நம்மளுக்கு வந்து நாலு பேர் சொன்னால் தானேங்க அது நல்லாயிருக்குன்னு ஃபீல் ஆகும். இது எங்கே போட்டோம் அப்படின்னா, இது ஆவடையனூர் பக்கத்தில் மயிலப்புறம்னு ஒரு ஊரில் தாங்க இந்த மெஹந்தி நம்ம போட்டிருந்தோம். இந்த டிசைன் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்கக்கா, எனக்கு டிசைன்லாம் அந்தளவுக்கு தெரியாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் போட்டு விடுங்கக்கா, ஆனால் ரொம்ப கொச்ச கொச்சன்னு இல்லாமல் கொஞ்சம் கேப்பு இருக்கிற மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு வீடியோவும் ஃபோட்டோ எடுக்கும்போது, அக்கா அக்கா எனக்கு சென்ட் பண்ணிடுவீங்களா, எல்லா ஃபோட்டோவும் நல்லா இருக்குக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பிரைடு எங்கே உள்ளவங்க அப்படின்னா, நம்ம பவர் சத்திர பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகபுரத்தில் தாங்க நம்ம இந்த மெஹந்தி போட போயிருந்தோம். இந்த பிரைடு எப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு இவங்க தான் கொடுத்துருந்தாங்க. வெட்டிங்க்கு வந்து ஃபஸ்ட்டே டிசைன்லாம் செலக்ட் பண்ணி, அக்கா எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆஃப்லைன் தான் போட்டேன், வெட்டிங்க்கு நல்லா கவரேஜ்லாம் இருக்கணும், ஸோ அதனால் நல்லா போட்டு விட்ருங்கக்கா அப்படின்னாங்க. அவங்கள போட்டுட்டு நம்ம எப்போவுமே பிரைடுக்கெலாம் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருவாங்க, ஏமா அவனை பிடிச்சிருக்கான்னு. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கா, சூப்பராக இருக்கு, நீங்கள் சீடாக போட்டிங்களே அப்படின்னாங்க. அதுக்கடுத்து இது இந்த பிரைடு அப்படின்னா, இது வந்து செங்கோட்டை, அது செங்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் தாங்க நம்ம இந்த மெஹந்தி போட போயிருந்தோம். இந்த டிசைன் வந்து அவங்க தாங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அது இது நம்மளுடைய பேஜ்லேருந்தே டிசைனை செலக்ட் பண்ணி இந்த டிசைன் எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம டிசைன் தானேங்க, நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம்ல. முடிச்சுட்டு அது வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பேக்ஹெண்டில் வந்து லெட்டர் ஃபார்மில் அவங்க நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்டா பேஜில் அப்படி போட்டிருந்தோம். இவங்க சொன்னாங்க, எனக்கு லெட்டர் ஃபார்ம் வேண்டாம், டிசைன் கவரேஜ்லாம் கொடுத்துருங்க, மெயினாக எனக்கு வந்து லோட்டஸ் இருக்க மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுத்தேனே, அக்கா எனக்கு காலுக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்களேன் சிம்பிளாக அப்படின்னாங்க. ஓகே சிஸ்டர், அவங்களுக்கு சிம்பிளாக போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டிருந்தேன். இந்த டிசைனுமே அவங்க தாங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க சிம்பிளாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது நான் போட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது மணி 9 மணி நைட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரைடு எங்கே அப்படின்னா, குறும்பலா போயிருங்க. இது பவர் சத்திரத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் உள்ள ஒருத்தங்க. இந்த இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தங்க தாங்க மெஹந்தி கொடுத்துருந்தாங்க. இந்த டிசைன் முழுக்க முழுக்க அவங்க தாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஏஆருங்கிறது வந்து அவங்களுடைய பையனோட பேரில் கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்மளுடைய பிரைடு வந்து எனக்கு காலில் வந்து டிசைன் வந்து சிம்பிளாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் பார்க்க மைண்ட் விட்டால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, பண்ணி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிரைடோடைய சிஸ்டர், அவங்களுக்கு தாங்க இந்த மெஹந்தி போட்டிருந்தோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணோட இது தாங்க. எனக்கு கொஞ்சம் லோட்டஸ் ஆகணும், ஒரு ஹேண்ட்லேருந்து கொஞ்சம் கலக்க இருக்கிற மாதிரியும் சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்களுடைய சிஸ்டருடைய காலில் போட்டிருந்தேம்ல அந்த பிரைடு தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ராஜா, ஒரு எப்படி சொல்ல, ராஜ மாளிகை அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தீமில் இருக்கணும். அது பார்க்கும்போது ஏதோ ஒரு ராஜ எப்படி சொல்ல, எனக்கே சொல்ல தெரிலங்க, எப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம அரண்மனை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்தோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நைட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கே மணி 2 ஆயிட்டுங்க. இந்த பிரைடு வந்து இன்றைக்கி தான் நான் போட போன மெஹந்தி. இது வந்து எங்கே அப்படின்னா, சுரண்டை பக்கத்தில் இருக்கவருக்கு தாங்க நம்ம மெஹந்தி போட போயிருந்தோம். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லோட்டஸில் தாங்க டிசைன் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்தோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் மறக்காமல் சென்ட் பண்ணுங்கக்கா, அவ்வளோ க்யூட்டாக இருக்குக்கா அப்படின்னாங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு பிரைடல் மெஹந்தி வேணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டா பேஜில் கிருஷா பியூட்டி பார்லர் அடிங்க வருங்க. இந்த பேஜ்லேருந்து நீங்கள் நம்மளுடைய மெஹந்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம், எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் நம்ம பார்ப்போம். இதுக்கடுத்து இந்த மெஹந்தி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நல்ல பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து மைண்டூட்டான டிசைன், ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரைஸஸ் வரும். இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக இந்த மாதிரி வர டிசைன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் இதாக இருக்கும். உங்களுக்கு ஃபர்தராக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நல்லா நம்ம கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் எங்கே இருக்குது தெரியுமாங்க? கிருஷா பியூட்டி பார்லர், இதே ஐடியில் தாங்க போய் பாருங்கள். பாய்.